हाय मका नांदा उंगे सुबिन इन्हें मकाले समय ले येन्ना पढ़ना पोरो ना कप्पा बिरयानी दाम पढ़ना पोरो मरिचनी कलंगो ची बिरयानी पन रो दे वंगो उरले इलाव अंदे इधोड़ पेरे मरवली कलंगन जुलोंगे येंगो उरला मरिचनी कलंगन दान जुलो मरिचनी कलंगे फ्रेश्चा पड़ीगी टुपोई बिरयानी पढ़ना पोरो रोम्बा रोम्बा इंटरेस्टिंग आने वीडियो கிப்பா நாம கடைசி வரைக்கும் பாருங்க எங்க சேனல் இது வரைக்கும் தந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இன்னும் மேலும் ஆதரவு தருங்க நாங்க எதிர்பார்க்கோம் வாவ் பெரிய கிழங்கு ஒரு மூடு கிழங்கு பிடிங்கிட்டோம் எங்க சேனலுக்கு இப்பதான் வரீங்கனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க இதே மாதிரி டிஃபரண்டா போடுற वीडियोस எல்லாம் உங்களுக்கு வரும் எங்க சேனலுக்கு நீங்க ரொம்பவே சப்போர்ட் பண்றீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம கிழங்கு எல்லாம் பிடிங்கிட்டு வீடியோக்குள்ள போயிரலாம் அடுத்த மூடு கிழங்கு பிடுங்க போவோம் அடுத்த மூடு பிடுங்க அடுத்த மூடு கிழங்கு பிடுங்க போறோம் தூக்கும் கிழங்கு சவுட்டி இருக்கு ஓடையது வந்துட்டு வாவ் ஒரு கிழங்குல பெரிய கிழங்கு பெரிய கிழங்கு இருக்கு அடுத்த மூடு கிழங்கு பிடுங்க போறோம் தூக்கும் இல்ல கொஞ்சம் தான் கிளங்கி இருக்கு நம்ம போதம் பிரியாணி இல்ல ஒன்னு முறிஞ்சிருக்கு முறிஞ்சிருக்கு அத பாற நான் மரச்சினி காயை காட்டி குடிக்கே இது எல்லாம் எல்லாரும் பாத்துるப்பீங்களான்னு தெரியாது இது மரச்சினி மரத்துல வர ஒரு காயாகம் இது என்ன யூஸ் நான் ஒன்னு யூஸ் ஆவாதா உங்களுக்கு இத பத்தி எதுவும் தெரியல இப்படி ஒரு காய் முன்னாலே நிறைய மரச்சினியில எல்லாம் காஞ்சி கிடக்கும் ஆனா சில மரச்சினியில இந்த காய் இருக்காது இதுல இது இருக்கு அடுத்த மூடு கிழங்கு பிடிங்கிட்டு இருக்கு ரொம்ப கஷ்டமாட்டே இருக்கு அத பதறிட்டு லாஸ்டா பிடிங்கின மூட்ல வந்து கிழங்கு உள்ள உடைஞ்சி இருக்கு அத தான் எடுத்துட்டு இருக்கோம் எலி பறந்தத போல மூணு இறஞ்சிட்டு இருந்து பறந்தியோ கிழங்கு இருக்குல்ல அண்ணா இருக்கு அதான் வரல பெரிய கிழங்கா இருக்குமோ ரெண்டு மூணு மூடு போல இருக்கு சுத்தி இருக்கண்ணா நிறைய நடுறேன் நம்பாட்டி அப்பவே எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன் கேட்டியா இப்படி ஆவணும் நான் இது ஒரு நம்பர் யூஸ் பண்ணவே இல்லை நீ என்ன கிழங்கு பிடுங்கற என்ன இவ்வளவு பிடுங்கிடுங்க இல்ல இவர்தான் விவசாயி இவர்தான் கிழங்கு வச்சிருக்கிறது எங்க போட்டு எடுக்க பிடி இல்லையே எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அண்ணா நீ நல்ல ஒரு வேலை செஞ்ச பாத்தியாடா வேலை கரெக்டா நீ மண்ணை தோண்டி இங்க ஏதோ மேல ஓடி போட்டுட்டியா அண்ணா கிழங்கு இருக்கு கிழங்கு நிறைய இருக்கு அதனால தான் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது சுத்தி எல்லாம் போய் இது என்னது மத்த வேற போட்டத போல போட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நான் எடிக்கும் ஆனா கிழங்கு சின்ன கிழங்குதா மத்த தாமரை பூ இருந்தத போல சுத்தி இருக்கு ஓகே மதி 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 இவ்வளவு போதும் இனி போய் நம்ம கப்ப பிரியாணி பண்ணிரலாம் கப்ப பிரியாணி ரெடி பண்ண போறோம் வாருங்க சாப்பிடுவோம் அடி பொலியா வச்சு பிளாசி தள்ளிரலாம் சாப்பாடு வாங்க போ சரி ஓகே நம்ம வரவளியில ஒரு கொலையம் போட்டுருக்கு இது என்ன கொலை பூங்கதளி பூங்கதளியா இதுல இந்த தேன் குடிச்ச அனுபவம் உங்களுக்கு எல்லாம் உண்டா இது வந்து கீழ விழுந்ததை எடுத்து இதுல இருந்து உறிஞ்சி தேன் குடிச்சதெல்லாம் நாங்க பண்டு செஞ்சிருக்கோம் இதெல்லாம் 90 கிட்ஸ் ஸ்பெஷல் நம்ம கப்ப பிரியாணி வைக்கிறதுக்கு முதல்ல பீஃபை கழுவி க்ளீன் பண்ண போறோம் நம்ம பீஃபை சின்ன சின்ன பீஸாட்டு கட் பண்ணி வாங்கிட்டோம் பீஃப் இறைச்சியை கழுவி சுத்தம் பண்ணிட்டோம் அதை இப்ப எடுத்து மாத்தி வைக்கோம் நம்ம இப்ப கப்ப பிரியாணி வைக்கிறதுக்கு எல்லா திங்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் முளவு உள்ளி தக்காளி நம்ம மரிச்சினி கிழங்கு எல்லாமே வெட்டிட்டு இருக்கோம் கிழங்கு வேக வைக்கிறது ரொம்ப நல்லா வேக வைக்கணும் அந்த மயங்கன அந்த சைஸுக்கு வந்து வேக வைக்கணும் நம்ம கிழங்கு வெட்டியது சின்ன சின்ன பீஸாட்டு வெட்டிடணும் அப்பதான் நல்லா வேகவும் செய்யும் அதை நம்ம பிரியாணி பண்ணும்போது கிண்டி எடுக்கும்போது ரொம்ப இதாட்டம் வரும் அதனால சின்ன சின்ன பீஸாட்டு வெட்டிடணும் பெரிய பீஸா வெட்டக்கூடாது நம்ம கிழங்கு எல்லாம் சின்ன சின்ன பீஸா வெட்டிட்டோம் இப்ப கழுவி கிளீன் பண்ணி திரியோம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிரணும் ஏன்னா தொலி எடுக்கும் போது அதுல உள்ள மண்ணு கிளங்கல ஆகும் அது போற அளவுக்கு நல்லா கழுவிரணும் அதே போல கழுவும் போது இதுல இருக்க வேற எல்லாம் எடுத்துறணும்
நம்ம கிழங்கு எல்லாமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணிடணும். எவ்வளவு வெள்ளை கலர்ல மாறுதுன்னு நம்ம கிழங்கு எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டோம். இனி இதை கிழங்க வேக வச்சிடலாம். நம்ம கப்ப பிரியாணி வைக்கிறதுக்கு முதல்ல அடுப்பு பத்த வைக்கோம். தீ ஈஸியா பத்தி பிடிக்க சூடம் வச்சிருக்கோம். தீ நல்லா பத்தி பிடிச்சிட்டு நம்ம முதல்ல உள்ளி எல்லாம் வதக்கணும். அதுக்கு பாத்திரம் வைக்கோம். பாத்திரம் சூடாயிட்டு நல்லெண்ணெய் ஊத்துறோம். நம்ம எண்ணெய் சூடாயிட்டு முதல்ல பட்டை வகைகள் போடுறோம். இதில் பட்டை, கிராம்பு, இலவங்கம், பிரியாணி இலை, அதுக்கப்புறமா கசகசா எல்லாம் இருக்கு. பட்டை வகைகள் வதங்கிட்டு நம்ம அடுத்து வெட்டின பெரிய உள்ளி போடுறோம். பெரிய உள்ளி பொன்னிறமாட்டு வதங்கியது வரைக்கும் வதக்கி கொடுக்கணும். நம்ம உள்ளி ஒரு முக்காவாசி வதங்கும் போது நம்ம தக்காளி போட்டுடலாம். நம்ம உள்ளி முக்காவாசி வதக்கிட்டு அதுக்கப்புறமாட்டு அதுக்கு கூட தக்காளி போடுவோம். இது தக்காளி வதங்கும் போது உள்ளியும் கரெக்டாக வதங்கி கிடைக்கும். கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அடி பத்திடக்கூடாது. நல்லா வெயில் அடிக்குது. கரெக்டாக அடுப்பில் வெயில் வந்துட்டு கிளாஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம உள்ளி தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு கூட இஞ்சி பூண்டு போடுறோம். இஞ்சி பூண்டை சின்ன சின்ன பீஸாட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுவோம். தக்காளி, பூண்டு, இஞ்சி, உள்ளி எல்லாமே வதங்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு கூட பச்சை மிளகா ரெண்டாக வெட்டி போடுவோம். அடுத்ததாக இதில் மசாலா சாதனை எல்லாம் போட போகிறோம். முதல்ல மஞ்சள் பொடி போடுறோம். அடுத்ததாக வத்தல் பொடி, அடுத்ததாக பெருஞ்சீரக பொடி, அடுத்ததாக மல்லிப்பொடி, அடுத்ததாக நல்ல மிளகு பொடி. இதெல்லாம் போடும்போது அடி பத்திரும். அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி கொடுக்கணும். அடுத்ததாக இது கூட தேவையான அளவு உப்பு போடுவோம். நல்லா சாப்ஸ் மாதிரி வைக்கணும். அடுத்ததாக நம்ம கழுவி வச்சிருக்க பீஃப் இறைச்சியை இது கூட போடுவோம். நம்ம பீஃப் இறைச்சியை சின்ன சின்ன பீஸாட்டு வாங்கி வச்சுருக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும். நம்ம இறைச்சி வெந்துட்டே இருக்கும்போது நம்ம கிழங்கை வேக வச்சு எடுத்துடுவோம். அதுக்கு பாத்திரம் வைக்கும். அடுத்ததாக கிழங்கை தட்ட போகிறோம். நம்ம இனி கிழங்கை மூடி வச்சிடலாம். அப்போ சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். பீஃபையும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மூடி வச்சிடலாம். பீஃப் இறைச்சியை நம்ம இனி மூடி வச்சிடலாம். நல்லா தீ போடணும். தீ போட்டால் சீக்கிரமாக வந்து கிடைக்கும். ரெண்டுக்குமே அதிகமாக தீ போடணும். நம்ம இறைச்சியை லேசாக கிளறி கொடுத்துடுவோம். ஏன்னா அடி பத்திரும். அப்படியே நம்ம கிழங்கு உப்பு போட்டுரும். அண்ணா கண்ணா போயிடுங்கண்ணா, ஒரு கிளறி கொடுத்துடலாம். அப்படியே கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். வெந்தாச்சு இல்ல, ஒரு 5 நிமிஷத்துல இறக்கிடலாம். கிழங்கு நல்லா வெந்த பிறகு தான் இறக்கணும். அப்போதான் அந்த இறைச்சியை கூட போட்டு மிக்ஸ் ஆகும்போது ரெண்டு கிடைக்கும். அதுக்கு நல்லா வேக வச்சிடணும். நம்ம கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இனி அதை வடிச்சு எடுத்துடலாம். அந்த சைடு பிடிங்கண்ணா, இல்லைங்க கிழங்குல உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சு எடுத்துருக்கணும். ஏன்னா அங்கே பீஃப்லேயும் சாப்ஸ் மாதிரி தான் இருக்கும். அப்போ இதில் தண்ணி இருந்துச்சுன்னா கிழங்கு அதில் தட்டும் போது தண்ணியும் சேர்ந்து ரொம்ப இதாட்ட ஆயிரும். அதனால் நல்லா தண்ணியை வடித்து எடுத்துடணும். இங்கே நல்லாவே வந்துருக்கு. இது அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இந்த பக்குவம் தான். அதுலேயும் ஒரு 10 நிமிஷம் நம்ம அடுப்பில் வைக்கணும். அதனால் இந்த பக்குவத்தில் தான் எடுக்கணும். நம்ம இனி கிழங்க பீஃபை கூட எடுத்து போட்டுடலாம். தட்டி பார்ப்போம்மா. தேங்காய் வறுக்கிறதுக்கு நெய் ஊற்றுறோம். சூடாகிட்டு அதில் தேங்காய் போடுறோம். தேங்காவை இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாட்டு கட் பண்ணி வச்சுருக்கணும். அதை போடுவோம். தேங்காவை பொன்னிறமாட்டு வதக்கி எடுக்கணும். தேங்காய் எதுக்கு போடுவோம்னா, தேங்காய் போடும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். தேங்காய் பொன்னிறமாட்டு வதங்கிட்டு அதை போடுவோம். அடுத்ததா
அந்த மீதி இருக்க நெய்ல கருவேப்பிலை போடுறோம். அடுத்ததா தேங்காய் வறுத்து அது கூட சேர்க்க போறோம். அதுக்கு தேங்காய் திருவி போடுறோம். இதுவும் பொன்னிற மாட்டு வறுத்து அது கூட சேர்த்துறோம். தேங்காய் பொன்னிற மாட்டு வதங்கிட்டு இனி இதே அது கூட சேர்க்கோம். இதெல்லாம் சேர்க்கும் போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் போடுறது. அடுத்ததா இது கூட கொஞ்சம் கேரட் சேர்க்கோம். அடுத்து இதுல கொஞ்சம் புதினா இலை. இதை இனி மூடி கீழே இறக்கி வச்சு தம் போடலாம். அடுத்ததா இதுல கறி போடுறோம். மேல ஒரு வெயிட் வச்சா உள்ள இருக்க ஆவி வெளியே போகாது. நிறைய அடுப்புல இருக்க கங்கலை எடுத்து மேல போட்டு தம் போட்டு போதும். தம் போட்டு வச்சுட்டோம். இனி ஒரு 10 நிமிஷம் இப்படியே வச்சிருந்தா போதும், கப்ப பிரியாணி ரெடி ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூடா இருக்கு. நம்ம கப்ப பிரியாணி தம் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி அதை ஓப்பன் பண்ண போகிறோம். முதல்ல கல்லை எடுத்துருவோம். கல்லும் நல்லா சூடாக இருக்கு. நான் கல்லை சொட்டிடாதீங்க. நீ ஓப்பன் பண்ண போகிறோம். கலர் விடுங்க. கலர்ஃபுல் இல்லை. பார்க்கவே கலர்ஃபுல்லாக செமையாக இருக்கு. நம்ம இனி கப்ப பிரியாணியை சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போகிறோம். டேஸ்ட் பார்த்துட்டு என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லுவோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு. சாப்பிடலாம். கேரளாவில் ஒரு 33 வருஷமாக நான் இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கப்ப பிரியாணி நான் இதுவரை சாப்பிட்டதே இல்லை. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. உண்மையாகவே டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு. அந்த கலங்க இறச்சி மிக்ஸ் ஆகி அந்த சால்நாயோட அட்டகாசம் ஜம்மா இருக்கு. கலங்க கூட அந்த அப்படி உள்ளி, பெரிய உள்ளி, வெங்காயம் அப்படி, அது கூட கேரட்டு. இறைச்சியும் நல்லா வெந்திருக்கு. மசாலா எல்லாம் பிடிச்சிருக்கு. நல்லா வந்திருக்கு. கலங்க கூட நல்லா சூப்பராக இருக்கு, நல்லா டேஸ்டாக இருக்கு. நம்ம இறைச்சியில் போட்ட மசாலா எல்லாம் கிழங்கு அதில் போட்டு தம் போடும்போது கிழங்கில் பிடிச்சி சாப்பிட்டதுக்கே அருமையான டேஸ்டாக இருக்கு. கப்ப பிரியாணி நான் இப்போ தான் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துருங்க. அப்போ தான் இதில் இருக்க டேஸ்ட்டும் உங்களுக்கு தெரியும். நாங்கள் சொன்னால் உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்களும் இதே மாதிரியே பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். நாக்கில் எச்சி உரிட்டே இருக்கு, பேச முடியல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் 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 பா.